Hi friends, ellarkum vanakkam. Prince recipe. Iniki prince recipe la nammude vandu Munnar odaya second videos tha. Ena oru video la ellame kudukka mudiyadun sollirundhen last time. So indha video la second nama enna enna paakanumo adella idhula paakalam cover pannirken. Vaanga video ku la polam. Video pidichirundha kandippa or like pannunga. Ena neenga pora oru oru like and oru oru support me romba important and vaanga video ku la polam. எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு எப்போவுமே ஒரு ட்ராவலாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் ஒரு வெக்கேஷனுக்கு எங்கே போனாலும் சரி ஒரு ஞாபகார்த்தங்கள் தான். ஸோ ரொம்ப அழகாக இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ இங்கே வெயில் அதிகமாக இருக்கிறதுக்கு அங்கே போனப்புறம் அந்த கூலிங் அந்த ஹைட்டு அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கு. அண்டு தங்கியிருந்த அந்த 4 days 5 days வந்து ரொம்ப நம்மளுக்கு நல்ல ஒரு இது கொடுத்துருந்தது. அண்டு என்னென்னா அந்த வெதர் அண்டு அங்கே ட்ராவல் பண்ண இடங்கள் அதே மாதிரி அந்த ஹைட்டு அந்த மலைகள் அந்த பச்சை பசேன்னு இருக்க இடங்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு இடத்தை இது பண்ணிச்சு. அதே மாதிரி நம்ம நினைக்கிறோம் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரு ஒரு இடத்துல ஹீட்டாக இருக்குன்னா அதை தாண்டி நம்மளுக்கு வேறு இடம் இல்லை அப்படின்லாம் இல்லை. ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த வெதர் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுது. நல்லனா நல்ல மழை. ஆக்சுவலி நாங்கள் போய் செகண்ட் தேர்டு டேலாம் நல்ல மழை. ஸோ ரொம்ப அழகாக இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணேன். அந்த தேயிலை தோட்டத்துக்குலாம் நான் போகும்போது அவ்வளோ நல்ல மழை, ஃபுல்லாக அந்த துப்பட்டா எடுத்து ஃபுல்லாக ஹெட்டெல்லாம் கவர் பண்ணியிருந்தேன், ஃபுல்லாக தொப்பையாக நனைஞ்சிருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது அந்த வெதருக்கும் அந்த மலையை வந்து நம்ம ரசிக்கும் போதும் அவ்வளோ அழகாக இருந்தது. க்ரீனில் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தேன், அது ரொம்ப அட்ராக்டாக இருந்தது. அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பர்டிகுலராக இப்போ நீங்கள் இந்த பார்க்குற இந்த இடத்துல அவ்வளோ எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதில் வேறு மலை. ஸோ ரொம்ப அழகாக இருந்த ஒரு என்ஜாய் பண்ண இடம் இது. நானும் என் ஹஸ்பண்டும் அங்கே நின்று பண்ணேன். அந்த மலையே ரசித்தோம், ஒரு பக்கம் காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு. அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு நல்ல பசுமையான ஒரு இடம், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேஸ் அது. இல்லை நிறைய தேயிலை தோட்டம் இருந்தது, பட் அந்த பர்டிகுலர் இடத்துல நாங்கள் நிற்கும்போது அவ்வளோ ஒரு மழை நல்லா இருந்தது. அதே மாதிரி இதை முடிச்சுட்டு போட்டிங்லாம் கொஞ்சம் போயிட்டு வந்தோம். ஸோ அந்த போட்டிங்கில் வந்து ஹைட்டு சொன்னாங்க, தண்ணி ஹைட்டு இவ்வளோ இருக்குது, லென்த்து இந்த மாதிரி கொஞ்சம் இது பண்ணணும், ஜாக்கெட் போட்டுட்டு தான் இருக்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ எல்லாமே ஜாக்கெட் போட்டுட்டு தான் இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது அதுவுமே, போட்டிங் இதுவுமே. அந்த போட்டிங் நம்ம போகும்போதுமே வந்து அந்த என்ன சொல்கிறது அந்த ரெயின் மழை இருந்துட்டு தான் இருந்தது, லைட்டாக, ரொம்ப ஜாஸ்தி இல்லை, ஒரு அளவுக்கு இருந்தது. அதே மாதிரி அந்த போட்டிங் நாங்கள் பண்ணும்போது வந்து தமிழ் சாங் போட்டு விட்டுட்டாங்க. ஸோ விஜய் படத்தோடைய சாங்ஸ் எல்லாம் கொஞ்சம் அந்த கொஞ்சம் பழைய படத்தில் உள்ள சாங்ஸ் எல்லாம் போட்டுட்ருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது, அதுவும் நல்லா என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணி அந்த கார்டனிங்லாம் பார்த்துட்டு அப்புறம் வந்து ஃப்ளவர் ஷாப்பெல்லாம் போய் பார்த்துட்டு அடுத்தது வந்து எங்கெங்கே என்னென்ன இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு சாக்லேட் எடுத்துகிட்டு அந்த இதெல்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்தோம். அங்கே கேரட்லாம் நிறைய வந்து அங்கே நான் நினச்சேன் ஊட்டி கொடைக்கானலில் தான் கேரட் இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். ஆக்சுவலி இங்கேயுமே வந்து அந்த காலிஃப்ளவர் பொட்டேட்டோ அப்புறம் அந்த கேரட்டு அப்புறம் வந்து பட்டாணி ஸோ இதெல்லாம் வந்து இங்கேயுமே விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னு. அதே மாதிரி இங்கேயுமே வந்து அந்த நிறைய எப்படி சொல்கிறது விவசாயம் அதுக்குன்னு தனியாக ஒரு இடத்துல பண்ணுறாங்க. அதில் வந்து எப்படின்னா நம்மளோட உடம்போடைய வேதிகளுக்கான மருந்தே அவங்க வந்து அங்கே தயாரிக்கிறாங்க. அங்கேருந்து எடுத்து இவங்க தயாரித்து அது வந்து ஒரு சப்ளிமெண்ட்டாக கூட வருது. அப்போ அவங்க எங்களுக்கு அதை வந்து சொல்லும்போது நான் நினச்சப்போ இவ்வளோ இருக்கா, இது ஒருத்தவங்களுக்கு இப்போ ஒரு லேடிஸாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஹெட் தலைவலியிலேருந்து அப்புறம் வந்து என்னென்ன அந்த இது அப்புறம் அந்த ஊதுபத்தி தயாரிக்கிறது எப்படி தயாரிப்பாங்க அந்த மாதிரி அந்த இதை பற்றி ஒரு ஃபுல் இதுவே கொடுத்தாங்க. ரொம்ப அழகாக அதையுமே அவங்களுக்கு சொல்லி இது பண்ணாங்க. இதில் வந்து நாங்கள் அந்த போட்டிங் சொன்னோம் இல்லையா, அந்த இடத்துக்கு இது தான் உள்ளே போகணும், டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனோம். சிங்கிள் போட்டு வேண்டாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் எல்லாம் ஒரு எப்படியும் ஒரு 200லேருந்து 500 இருக்க மாதிரி உள்ள போட்டில் தான் நாங்கள் ஏறினோம். ஸோ அதுலேயுமே அந்த போட்டில் எப்படின்னா கீழே ஒரு 250 மேலே ஒரு 250 அந்த மாதிரி இருக்க மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு. அதில் மேக்ஸிமம் நாங்கள் போனப்போ ஒரு 390 இல்லைன்னா 350 அந்த மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ நல்லா இருந்தது.
மினிமம் 500 பீப்புள் இருக்க அந்த போட்ஸ்ன்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா அழகாக மூவ் பண்ணி எல்லாம் வரும்போதெல்லாம் அந்த இடமே வந்து அந்த இப்போ நீங்கள் பார்க்க எல்லாமே அந்த போட்டிங்கில் நாங்கள் எல்லாம் ஏறி உட்காந்தப்புறம் ஸோ அதில் வந்து சுற்றி வரைக்கும் நிறைய பேர் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் நாங்களும் எடுத்தோம். ரொம்ப அழகாக அந்த தண்ணி அந்த மழை சுற்றி வரைக்கும் அந்த மரங்கள் பச்சை பசேன்னு ரொம்ப அழகாக இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு மட்டும் எனக்கு தோணுது. இதில் ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குன்னா கண்டிப்பாக என்கிட்ட கேட்கலாம், நான் அதுக்கு பதில் கொடுப்பேன். அண்டு வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.
வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் பண்ணுங்கள்.